ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எஸ்கியூஎல் அடிப்படை. ஆல்ரெடி நம்ம எஸ்கியூஎலோட பேசிக் கமாண்ட் எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், அந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதில் ரெக்கார்டெல்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அதுக்கான கமாண்ட் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சரிங்களா, இது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. டேட்டாபேஸ் வேறு, டேபிள் வேறு. அதாவது தரவு தளம்ன்றது வேறு, அட்டவணை வேறு. ஒரு தரவு தளம் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்டவணையை க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ க்ரியேட் டேட்டாபேஸ்ன்றது வேறு, க்ரியேட் டேபிள் அப்படின்றது வேறு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு தரவு தளத்தை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ தரவு தளத்தில் க்ரியேட் ட்ராப் செலக்ட். ஓகேவா, இந்த கமாண்டை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது தரவு தளத்தை உருவாக்க க்ரியேட் டேட்டாபேஸ். ஓகேவா, ஒரு தரவு தளம் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு க்ரியேட் கமாண்ட் யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அது அந்த ஒரு ஒரு லைனும் மெமரி பண்ணிக்கோங்க. ஒரு தரவு தளத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுற கட்டளை வந்து க்ரியேட். சரிங்களா, பாருங்க, ஒரு புதிய எஸ்கியூஎல் தரவு தளத்தை உருவாக்க க்ரியேட் டேட்டாபேஸ் தான் வந்து பயன்படுது. ஒரு ஸ்டூடெண்ட் டிபி எனும் தரவு தளத்தை உருவாக்க பயன்படும் தொடரியல் மற்றும் எடுத்துக்காட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பார்க்கலாம், இப்போ ஸ்டூடெண்ட் டிபி, அதாவது ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்றத நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதாவது ஒரு டேட்டாபேஸை உருவாக்க போகிறோம். அதுக்கான சின்டெக்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சின்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம அந்த கமாண்டை ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது தான் இந்த சின்டெக்ஸ். எல்லாத்துலேயுமே சின்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, பாருங்கள், சின்டெக்ஸில் க்ரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம். சரிங்களா, அப்படின்னா இப்போது நீங்கள் எஸ்கியூஎல் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி தான் காமிக்கும், MySQL காமிக்கும். அங்கே என்ன நீங்கள் இந்த கமாண்ட் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும்னா என்ன கமாண்ட் டைப் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். க்ரியேட் வந்து டைப் பண்ணிக்கணும், அடுத்தது டேட்டாபேஸ், அடுத்தது டேட்டாபேஸ் நேம். சரிங்களா, ஸோ க்ரியேட் டேட்டாபேஸ்ன்றது காமன். க்ரியேட்டுங்கிறது ஒரு தரவு தளத்தை உருவாக்குறோம் அப்படிங்கிறதால க்ரியேட் கமாண்ட் பயன்படுத்துகிறோம். டேட்டாபேஸ்ன்றது டேட்டாபேஸ் தானே க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் டேட்டாபேஸ். அதே டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல டேபிள் வரணும். க்ரியேட் டேபிள், இங்கே டேட்டாபேஸ் நேம் இருக்கு இல்லைங்களா, டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா டேபிள் நேம்னு இருக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது டேட்டாபேஸ் தான் இல்லைங்களா. அப்போ க்ரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம், டேட்டாபேஸ் நேம் நம்ம கொடுக்குறது தான். நமக்கு என்ன நேமில் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நேமை கொடுத்துக்கணும். ஓகேவா, எண்டில் வந்து என்ன கொடுக்கணும் மறக்காமல், இந்த செமிகோலன் கொடுக்கணும். ஏன் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டிபி அப்படின்ற பேரில் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு உருவாக்கப்பட்ட தரவு தளத்தை பின்வரும் தொடரில் கொண்டு பார்வையிடலாம். நீங்கள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, க்ரியேட் பண்ணதை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஷோ டேட்டாபேஸ் கமாண்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இதன் விடையாக புதிதாக உருவாக்கப்பட்ட ஸ்டூடெண்ட் டிபி எனும் தரவு தளம் பட்டியலிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, ஸ்டூடெண்ட் டிபின்ற டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிருக்கீங்க, அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷோ டேட்டாபேஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் டிபி டேட்டாபேஸ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு தரவு தளத்தை நீக்க. இப்போ ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதை வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது ட்ராப் கமாண்ட். ஓகேவா, ட்ராப் டேட்டாபேஸ், ஏற்கனவே உள்ள ஏதேனும் ஒரு எஸ்கியூஎல் தரவு தளத்தை நீக்குதல். ஓகேவா, ஒரு எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம், அதாவது நீக்கிடலாம். அதுக்கு பயன்படுறது தான் ட்ராப். ஸ்டூடெண்ட் டிபி என்ற தரவு தளத்தை நீக்கும் தொடரியல் மற்றும் எடுத்துக்காட்டு பாருங்கள். ட்ராப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம். இப்போ என்ன பண்ணுவீங்க, ட்ராப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம். நம்ம என்ன டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் தானே, இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ்னு கொடுக்குறீங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் என்ன பண்ணுறோம், க்ரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணோம். அதே ட்ராப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம் கொடுத்தோம் அப்படின்னா டெலீட் ஆகும். ஓகேவா, இப்போது நீக்கப்பட்ட தரவு தளம் ஷோ டேட்டாபேஸஸ் என்ற கட்டளை பயன்படுத்தி தரவு தளங்களை பட்டியலிடும் போது பட்டியலில் தோன்றாது. இதை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இந்த ஸ்டூடெண்ட் டிபி வந்து நமக்கு ஓப்பன் ஆகாது, ஏன்னா அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு தரவு தளத்தை தேர்ந்தெடுக்க. பல தரவு தளங்களிலிருந்து தேவையான தரவு தளத்தை தேர்ந்தெடுக்க கீழ்வரும் கட்டளை உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு தரவு தளம் மேலாண்மை அமைப்பு அப்படின்னா அதில் நிறையா தரவு தளம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் உங்களுக்கு எந்த தரவு தளம் வேணும், எந்த தரவு தளத்தை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களோ
அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கான சின்டெக்ஸ் வந்து யூஸ் டேட்டாபேஸ் நேம். எக்ஸாம்பிள் வந்து யூஸ், நம்ம என்ன டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா ஸ்டூடெண்ட் டிபி தான் இல்லைங்களா. அப்போ ஸ்டூடெண்ட் டிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தரவுத்தளம் ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பதிவை சேர்க்க ரெக்கார்டு, அதாவது இன்செர்ட் ரெக்கார்டு. ஒரு டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் அடுத்தது என்ன பண்ணும், ரெக்கார்டெல்லாம் இன்செர்ட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு பயன்படுத்துகிற கமாண்ட் வந்து இன்செர்ட். சரிங்களா, பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த க்ரியேட் கமாண்டை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம், அட்டவணையை உருவாக்க போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை சேர்க்க இன்செர்ட் ரெக்கார்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணும், அட்டவணையை உருவாக்கணும் இல்லையா. அதுக்கு பாருங்கள் க்ரியேட் டேபிள் நேம், சாரி க்ரியேட் டேபிள் டேபிள் நேம் அப்படின்னா க்ரியேட் டேபிள் டேபிள் நேம் வந்து நம்ம கொடுக்குறது தான். இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு அட்டவணை உருவாகும். சரிங்களா, அந்த அட்டவணை உருவானதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் ஒரு ஒரு வரிசையாக இன்சர்ட் பண்ணுறீங்க. அப்போ இன்சர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுற கட்டளை இன்சர்ட். அது எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள், இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் காலம் ஒன் காலம் டூ காலம் த்ரீ வேல்யூஸ் வேல்யூ ஒன் வேல்யூ டூ வேல்யூ த்ரீ. இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ் வேல்யூ ஒன் வேல்யூ டூ வேல்யூ த்ரீ, இந்த சின்டாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது பாருங்கள், இன்சர்ட் இன்டூ அப்படின்றது வந்து ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட். டேபிள் நேம்ன்றது நம்ம என்ன டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த டேபிள். இப்போ நம்ம ஒரு டேபிள் என்ன டேபிள் க்ரியேட் பண்ணிருக்கோம், இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இடத்துல என்ன கொடுக்குறீங்க, ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க. அடுத்தது காலம் ஒன் காலம் டூ காலம் த்ரீ, நம்ம என்னென்ன காலம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காலம். சரிங்களா, அப்போ என்ன காலம், ஃபஸ்ட் வந்து ரோல் நம்பர், அடுத்தது நேம், நெக்ஸ்ட்டு மார்க்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ மூணு காலம் கொடுத்துருக்கோம். இந்த காலமோட ஹெட்டிங் ஓகேவா, காலம்னா நெடுவரிசை தானே, இதானே காலம். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் இது எல்லாமே காலம் இல்லைங்களா. ஸோ இந்த காலமோட ஹெட்டிங்கை இங்கே கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு வேல்யூஸ், வேல்யூஸில் இந்த காலமுக்கு என்ன வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ ரோல் நம்பர்னால் 101, நேம் அப்படின்னா உங்களோட நேம். நெக்ஸ்ட்டு காலம் த்ரீயில் வந்து என்ன சொன்னோம், மார்க் சொன்னோமா என்ன மார்க் அதை நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ரோ அஃபெக்டட் அப்படின்னு வரும். அப்படின்னா ஒரு ரோ உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். இப்படி தான் ஒரு ஒரு ரெக்கார்டாக இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, அடுத்தடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணக்குள்ள என்ன பண்ணலாம்னா, இன்சர்ட் இன்ட்டு அதே ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் போயிட்டு வேல்யூவில் அந்த வேல்யூ மட்டும் நீங்கள் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ மட்டும் ஆட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட் இருக்கிறது என்ன எடுத்துக்கோ ரோல் நம்பராக எடுத்துக்கும், செகண்ட் இருக்கிறது நேம் எடுத்துக்கும், அடுத்தது இருக்கிறது மார்க்ஸ் எடுத்து ஆட் ஆகிட்டே வரும். இதுதான் இந்த கமெண்ட் பேர் தான் இன்சர்ட். ஓகேங்களா, ஒரு டேபிளை உருவாக்கணும், ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுற கமாண்ட் வந்து க்ரியேட். ஓகேவா, அதே அந்த டேபிளில் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இன்சர்ட் இன்டூ இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். புக்கில் வந்து பயோடேட்டா அப்படின்ற ஒரு அட்டவணை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் மூன்று நெடுவரிசை இருக்குது. ஓகேவா, அதை எப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்சர்ட் இன்டூ பயோடேட்டா, இது வந்து என்னது டேபிள் நேம் பயோடேட்டாங்கிறது, இதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த காலம் நேம் காலம் ஒன் காலம் டூ காலம் த்ரீ. ஓகேங்களா, இந்த காலம் நேம் தான் இது. அடுத்தது வேல்யூஸ், வேல்யூஸில் இதுக்கான வேல்யூ என்ன நீங்கள் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட் நேம் வந்து கிருஷ்ணா, லாஸ்ட் நேம் வந்து சாம், ஏஜ் வந்து 10 அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க ரெக்கார்டை. அப்படி இல்லைனா இது வேறு எப்படி ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணலாம்னா, இன்சர்ட் இன்டூ பயோடேட்டா வேல்யூஸ் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த டீட்டெயில் காலம் நேம் ஹெட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் அதோட ஆன்சர் மட்டும், அதாவது அதோடய வேல்யூஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே ரெக்கார்டு இன்சர்ட் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பதிவை தேர்ந்தெடுக்க. நீங்கள் இப்போது ஒரு அட்டவணை வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க, முடித்ததுக்கப்புறம் அந்த அட்டவணையை பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அந்த அட்டவணையில் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து செலக்ட் கமாண்ட். சரிங்களா, பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து பயோடேட்டா அப்படின்னா பயோடேட்டான்னு கொடுத்துக்கோங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டான்னு கொடுத்தீங்க அப்படின்னா பயோடேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். அதாவது பயோடேட்டாங்கிற அட்டவணை உங்களுக்கு காமிக்கும். இதுதான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். இந்த ஸ்டார் அப்படின்னா அனைத்தும்னு அர்த்தம். ஓகேவா, இந்த டேபிளில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செலக்ட் ஸ்டார் பயன்படுத்துகிறோம்.
நெக்ஸ்ட்டு சின்டெக்ஸ் டூ வந்து என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, செலக்ட் காலம் ஒன் காலம் டூ ஃப்ரம் டேபிள் நேம், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த செலக்ட் கமெண்ட் தான் பயன்படுத்தும். பாருங்கள், அதில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்தோம் இல்லைங்களா, இங்கே அப்படி கொடுக்கக்கூடாது, செலக்ட் எந்த காலமோ அந்த காலம் கொடுத்துருக்குறீங்க. இப்போ ஃபஸ்ட் நேம் ஏஜ் மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேம் ஏஜ் ஃப்ரம் பயோடேட்டா டேபிள் நேம். இப்போ டேபிள் பயோடேட்டாங்கிற டேபிள் நேம்குள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நேம் ஏஜுங்கிற காலமை காமிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த செலக்ட் கமெண்ட் பயன்படுத்துகிறோம். சரிங்களா, இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது காமிக்கும், இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் நேமும் ஏஜும் தான் நம்ம கேட்டிருக்கோம், அப்போ அது ரெண்டு மட்டும் உங்களுக்கு வீவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பதிவை நீக்க, ஒரு பதிவை வந்து இன்சர்ட் பண்ணணும் சேர்க்கணும்னா அதுக்கு இன்சர்ட் கமெண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, பார்த்தோமாங்க இன்சர்ட் ஒரு ஒரு காலமாக இன்சர்ட் பண்ணணும்னு பார்த்தோமா, அந்த பதிவை வந்து நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு டெலிட் கமெண்ட் பயன்படுத்துகிறோம். சரிங்களா, ஸோ இந்த டெலீட்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு பதிவாக டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இருக்கக்கூடிய எல்லா பதிவையும் டெலீட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நெடுவரிசையில் ஒரு நெடுவரிசை மட்டும் கூட நீங்களால் டெலீட் பண்ண முடியும் இந்த டெலீட் கமெண்டை பயன்படுத்தி. நெடுவரிசையை நீக்க வேண்டுமெனில் அந்த நிபந்தனையை வேர் கட்டளையை பயன்படுத்தி நெடுவரிசையை நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலம் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேர் கமெண்டை பயன்படுத்தணும். ஓகேவா, இது எதுக்கு அப்படின்னா நிபந்தனைக்கு. ஏன் நிபந்தனை என்ன கண்டிஷன், இந்த எந்த காலம் ஓகேவா, அந்த காலத்தில் எந்த ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் டெலீட் பண்ணணும், இதான் வந்து நிபந்தனை. அந்த நிபந்தனைக்கு வேர் கட்டளையை பயன்படுத்துகிறீங்க. இது அந்த வேர் கட்டளை தனியாக யூஸ் ஆகாது, எதில் யூஸ் பண்ணுறோம்னா டெலீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாருங்கள், டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேவா, அப்போ டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா அந்த டேபிளில் இருக்கக்கூடிய பதிவு எல்லாமே டெலீட் ஆகிடும். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னா வேரில் காலம் நேமில் ஒரு அந்த காலம் நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலமில் இருக்கக்கூடிய டீட்டெயில் மட்டும் டெலீட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டெலீட் ஃப்ரம் பயோடேட்டா. இப்போ டெலீட் ஃப்ரம் பயோடேட்டான்ற டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த டேபிளை டெலீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா எம்டியாக காமிக்கும், எல்லா பதிவுமே என்ன ஆகிடும் டெலீட் ஆகிடும், ஜஸ்ட் இந்த காலம் நேம் மட்டும் இருக்கும். சரிங்களா, பாருங்கள், டெலீட் ஃப்ரம் பயோடேட்டா அடுத்தது கொடுத்தீங்க அப்படின்னா அது டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பதிவை மாற்றுதல். பதிவை மாற்றுதல்னால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூவை மாற்றுறது தான் இந்த பதிவை மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பயன்படுத்துகிற கட்டளை வந்து அப்டேட். ஓகேங்களா, அட்டவணையில் ஏற்கனவே இருக்கும் பதிவுகளை மாற்றம் செய்ய மற்றும் மேம்படுத்த எஸ்கியூஎல் அப்டேட் என்னும் கட்டளையை வழங்குகிறது. பயோடேட்டா அட்டவணையில் கிருஷ்ணாவின் வயது கீழ்கண்ட தொடரில் மூலம் மாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பயோடேட்டான்னு ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, இதில் வந்து கிருஷ்ணா கேஜ் வந்து 10 இருக்குங்களா, ஸோ அந்த 10 ஏஜை வந்து என்னவா மாத்துறாங்க அப்படின்னா வேற ஏஜ். இப்போ 10 அது வந்து ஒரு 15-20 மாத்தணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த அப்டேட் கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், அப்படி மாத்துறதுக்கான கமாண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்டேட் ஸ்டூடெண்ட், சாரி அப்டேட் டேபிள் நேம். ஏன் டேபிள் நேம் வந்து பயோடேட்டா. செட்டு காலம், காலம் என்ன காலம், ஏஜ் காலம். காலம் நேம் வந்து ஏஜ். நியூ வேல்யூ, ஏற்கனவே 10 வேல்யூ இருந்துச்சுங்களா, இப்போ நம்ம என்னவா மாற்ற போகிறோம், 13 மாற்ற போகிறோம், அதனால் ஏஜ் ஈக்குவல் டு 13. அடுத்தது வந்து வேர் காலம் 2 ஈக்குவல் டு வேல்யூ 2 அப்படின்னா எந்த காலமில் அண்ட் எந்த நேமில் இருக்கக்கூடிய ஏஜை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காலம் 2 ஃபஸ்ட் நேமில் கிருஷ்ணாங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட ஏஜை மாற்றணும். ஓகேவா, அதனால் ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு கிருஷ்ணா இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன ஏஜ் இருந்தது, 10 இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 10 வந்து என்னவாக மாறிடும், இப்போது 13 மாறிடும். இதுக்கு பேர் தான் அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வேர் பிரிவு. வேர் அப்படின்றது தரவு தேர்ந்தெடுப்பு அடிப்படையை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எந்த தரவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகேவா, அதுக்கான அடிப்படையாக இருக்கிறது தான் இந்த வேர் கமாண்ட். ஸோ இதுக்கு நிபந்தனை பயன்படுத்தணும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த நிபந்தனை வந்து என்னென்னா அப்படின்னா வந்து ஈக்குவல்
இந்த நாட் ஈக்குவல், கிரேட்டர் தன் ஈக்குவல், லெஸ் தன் ஈக்குவல் ஆகிய வேர் வினவல்கள் கூற்றை வடிவமைக்க பயன்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எல்லாமே இந்த சிம்பிள்ஸை தான் நம்ம இந்த வேர் கமாண்டில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செயற்குறிகளை பயன்படுத்துதல். செயற்குறிகள் அப்படின்னா சிம்பிள், ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்கியூஎல் வினவலை உருவாக்கும் போது நம்ம எண்கணித, ஒப்பீட்டு மற்றும் தருக்க செயற்குறிகளை வேர் பிரிவில் கீழே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிம்பிள் எல்லாமே நீங்கள் வேர் கமாண்டில் பயன்படுத்தலாம். இப்போ செயற்குறி வகை, கணக்கீட்டு செயற்குறினா எதை சொல்லுவோம், ப்ளஸ் மைனஸ், மல்டிப்ளை, நம்பர்ஸ், மாடுலர்ஸ், இதெல்லாம் கணக்கீட்டு செயற்குறி. ஒப்பீட்டு செயற்குறின்னா ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் தருக்க செயற்குறி அப்படின்னா அண்டு, எனி, பெட்வீன், எக்ஸிஸ்ட், இன், லைக், நாட், ஆர், இனிக், இதெல்லாம் தர்க்க செயற்குறி. இது எல்லாமே நம்ம எதில் பயன்படுத்தோம்னா வேர் கட்டளையில் பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட்டு பதிவு வரிசையாக்கம், ஆர்டர் பை. ஓகேவா, ஒரு பதிவை வரிசைப்படுத்துறதுக்கு ஆர்டர் பை கமாண்ட், ஆர்டர் பை கட்டளையை பயன்படுத்துகிறோம். என்ன வரிசைப்படுத்துவோம் அப்படின்னா அது ஏறு வரிசையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இறங்கு வரிசையாக இருக்கலாம். ஓகேவா, அப்படி வரிசைப்படுத்துறதுக்கு இந்த ஆர்டர் பை கட்டளையை பயன்படுத்துகிறோம். ஓகேவா, பாருங்க, சில தரவுத்தளங்களில் விடைகள் குடாநிலையாக ஏறு வரிசையில் வரிசையாக்கம் செய்யப்படும். இது தொடரில் ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தொடரில் ரெண்டில் விடைகள் இறங்கு வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தொடரில்னா சிண்டெக்ஸ் தான், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், அடுத்தது வந்து பை ஆர்டர் பை காலம் நேம். ஓகே, அப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து பை டேட்டா, ஆர்டர் பை ஃபஸ்ட் நேம். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் வந்துடும் ஃபஸ்ட் நேம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா, பயோடேட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆர்டர் பை ஃபஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேமாக ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ இதில் அசெண்டிங் டிசெண்டிங் நீங்கள் மென்ஷன் பண்ணவே வேணாம், ஆர்டர் பை கொடுத்தாவே அது ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங்காக மாறிடும். சரிங்களா, அதுவே உங்களுக்கு டிசெண்டிங் வேணும் அப்படின்னா இதே கமாண்டு தான், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், ஆர்டர் பை காலம் நேம் கொடுத்துட்டு டிசெண்டிங், ஓகேங்களா, டிஇஎஸ்சி அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணும், டைப் பண்ணால் உங்களுக்கு டிசெண்டிங் கிடைக்கும். பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து பயோடேட்டா, ஆர்டர் பை காலம் நேம் வந்து ஃபஸ்ட் நேம் அண்டு டிசெண்டிங் டிஇஎஸ்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசெண்டிங்கில் ஃபஸ்ட் நேம் கிடைக்கும். புரியுதுங்களா, அசெண்டிங்க்கு நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ண வேணாம், டிசெண்டிங்க்கு டிஇஎஸ்சின்றதை மென்ஷன் பண்ணும். ஒன் மார்க்ஸில் இது கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பதிவுகளை தொகுத்தல். ஸோ தொகுத்தலுக்கு ஹேவிங் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது ஒரே ரோல் நம்பரில் டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா, தமிழ் மார்க் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் மார்க் கொடுத்துருப்பாங்க, மேத்ஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, தனித்தனி காலமாக போட்டு. அப்போ அந்த ஒரு ரோல் நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுறதுக்கு பயன்படுறது தான் இந்த ஹேவிங் பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அது எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ ரோல் நம்பர் வந்து 901 இருக்கு அப்படின்னா, இப்போ ரெண்டு சப்ஜெக்ட் மார்க் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னா, அப்போ இந்த ரோல் நம்பர் 901 தமிழ் மார்க்கும் இருக்கும், அடுத்தது வந்து இங்கிலீஷ் மார்க்கும் இருக்கும். சரிங்களா, இது ரெண்டையும் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி 5 மார்க்னால் 5 மார்க்கையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ பாருங்கள், 4 அப்படின்னா அவங்களுக்கான இங்கிலீஷ் மார்க்கு, அடுத்து அவங்களுக்கான தமிழ் மார்க். அதே மாதிரி ஒரு ரோல் நம்பர் இருக்குன்னா அந்த ரோல் நம்பரில் எத்தனை மார்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு தான் இந்த ஹேவிங் கமெண்ட் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், செலக்ட் ரோல் நம்பர் சம் ஆஃப் மார்க்ஸ் ஃப்ரம் எக்ஸாம்ஸ் குரூப் பை ரோல் நம்பர், அதாவது ரோல் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். பட் என்ன பண்ணுறீங்க, சம்முனா ஆட் பண்ணுங்கள், எதை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா மார்க்ஸ்ன்ற காலம் நேம். ஓகேவா, அதை ஆட் பண்ணும், ஆட் பண்ணும் எந்த டேபிளில் இருந்து அப்படின்னா எக்ஸாம்ன்ற டேபிளில் இருந்து இந்த மார்க்லாம் ஆட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு குரூப் பை ரோல் நம்பர், அடுத்தது அந்த ரோல் நம்பரை வந்து குரூப் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டவணை கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அட்டவணை இணைத்தல். ஓகேவா, அட்டவணை இணைத்தல் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டான அட்டவணையை தனித்தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்றா வந்து இணைச்சிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்ன்ற ஒரு அட்டவணையும் ப்ரொஃபைல்ன்ற ஒரு அட்டவணையும் வந்து தனித்தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த அட்டவணையில் ரோல் நம்பர் சப்ஜெக்ட் மார்க்ஸ் புலங்கள் வந்து இருக்குது. அப்போ இந்த ப்ரொஃபைல் அட்டவணை தரவுகளை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இணைச்சிக்கலாம்.
அப்புறம் செலக்ட் ஜாயின் பதிவு பட்டியல் அப்படின்னா ரோல் நம்பர் நேம் ஹாபி. ஸோ ரெண்டு டேபிளாக உங்களால் இணைக்க முடியும். அதை பார்க்கலாம் எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். செலக்ட் ப்ரொஃபைல் டாட் நேம் அப்படின்னா ப்ரொஃபைல்ன்ற டேபிள் நேமில் இருக்கக்கூடிய நேம் காலம் இதை ஓப்பன் பண்ணுங்கள். புரியுதுங்களா? நம்ம ரெண்டு டேபிள் தானே எடுத்துட்டோம், ப்ரொஃபைலில் ஒரு டேபிள், எக்ஸாம்னு ஒரு டேபிள் எடுத்துட்டோம் இல்லைங்களா. ரெண்டையும் ஜாயின் பண்ணக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேபிள் நேமையும் கொடுக்கணும், காலம் பேரையும் கொடுக்கணும். அப்போ ப்ரொஃபைல் டாட் நேம், ப்ரொஃபைல் டாட் ஹாபி, அடுத்தது வந்து சம் ஆஃப் எக்ஸாம்ஸ் டாட் மார்க்ஸ் அப்படின்னா சம்மில் வந்து எந்த எதை ஆட் பண்ண சொல்கிறோம், எக்ஸாம்ன்ற டேபிள் இருக்கக்கூடிய மார்க்ஸை ஆட் பண்ணுங்கள். அதான் எக்ஸாம் டாட் மார்க்ஸ் ஆஸ் டோட்டல் ஃப்ரம் ப்ரொஃபைல். ஏன் ப்ரொஃபைல்ன்ற டேபிளில் இந்த ஒர்க்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்ஸ் ப்ரொஃபைல் அண்ட் எக்ஸாம்ஸ் ஓகே, அந்த ரெண்டு டேபிள் தான், அதை ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் அந்த ரெண்டு டேபிள் வந்து ஃப்ரம் பக்கத்தில் போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வேர் ப்ரொஃபைல் டாட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸாம்ஸ் டாட் ரோல் நம்பர் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டு டேபிளும் ஜாயின் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு துணை வினவல்கள். ஸோ இதில் முதன்மை வினவலுக்குள் உள்ளே எஸ்கியூஎல் வினவல் எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கமாண்ட் மெயின் கமாண்ட்னா அந்த கிரியேட்டு ஆல்ட் சாரி கிரியேட் செலக்ட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அப்டேட் இதெல்லாம் வந்து முதன்மை வினவல் சொல்லுவோம். இந்த முதன்மை வினவலுக்கு உள்ளே வந்து எஸ்கியூஎல் வினவல் எழுதலாம், அதுக்கு பேர் தான் துணை வினவல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி துணை வினவல்கள் நீங்கள் எழுதக்குள்ளே அதுதான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும் நீங்களா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு வினவல்கள் எழுதுறீங்க, ஒரு கமாண்ட் எழுதுற அப்படின்னா அதுக்குள்ளே இன்னொரு கமாண்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த துணை வினவல்கள் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்கான விதிகள்லாம் பாருங்கள், துணை வினவல்கள் எப்படி இருக்குன்ற விதிகள் பாருங்கள். துணை வினவல்கள் அடைப்புக்குறிக்குள் எழுதப்பட வேண்டும், அதாவது ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும். ஒப்பீடு செயற்குறிக்கு வலதுபுறத்தில் துணை வினவல் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பீடு செயற்குறி எங்கே பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு வலது பக்கத்தில் தான் துணை வினவல் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டர் பை பிரிவு துணை வினவலில் பயன்படுத்தவில்லை, ஏனெனில் துணை வினவல்கள் அதனுள்ளேயே விடைகளை கையாள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் பையை நீங்கள் துணை வினவலில் பயன்படுத்த முடியாது, அதாவது அந்த ஏறு வரிசை இறங்கு வரிசையை துணை வினவலில் பயன்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், எம்ப்ளாயின்ற அட்டவணை எடுத்துட்டீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி நேம் ஏஜ் மற்றும் சேலரி ஆகிய புலங்கள் உள்ளன, ஆகிய இதெல்லாம் என்னது காலம் வந்து இருக்கும். அந்த டேபிள் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பின்வரும் வினவலில் செலக்ட் கூற்றில் துணை வினவல்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ எம்ப்ளாயின்ற ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டோம், அந்த டேபிளில் இந்த துணை வினவல்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி இன் செலக்ட் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி லெஸ் தென் 20,000 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ முதலில் அடைப்புக்குறிக்குள் உள்ள வினவல் இயக்கப்படும். ஃபஸ்ட்டு இதுதான் துணை வினவல், இதான் அடைப்புக்குறிக்குள்ளே இருக்குது, அப்போ இதுதான் துணை வினவல், இதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும் ஓகேவா. இப்போ பாருங்கள், எம்ப்ளாயி ஐடி 101 மற்றும் 103 மீட் எடுக்கப்படும். இப்போது வெளியில் உள்ள வினவல் இயக்கப்படும். இப்போது வினவல் பின்வருமாறு, அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி இன் 101, 102. அதாவது செலக்ட் எம்ப்ளாயி ஐடி ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரன் ஆகும்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், செலக்ட் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி ஐடியை செலக்ட் பண்ணுங்கள். எதுலேருந்து அப்படின்னா எம்ப்ளாயிங்கிற டேபிள்லேருந்து எம்ப்ளாயி ஐடியை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர் சேலரி லெஸ் தென் 20,000, அதாவது சேலரி வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 20,000 இருக்கணும் ஓகேவா. அதுக்குள்ளே இருக்கவங்களை மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு நடக்கும். அப்போ பாருங்கள், அதுக்கான ரெக்கார்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். 101 and 103 வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி இன், அடுத்தது வந்து எம்ப்ளாயின்ற டேபிளை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வியூ பண்ணணும், அதாவது அது ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஐடி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த சின்டாக்ஸுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும், இதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதே போல் துணை வினவல்களானது இன்சர்ட் அப்டேட் மற்றும் டெலிட்டுடன் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இந்த துணை வினவல்கள் எல்லாமே எதுலேயும் பயன்படுத்தலாம், இன்சர்ட் கமாண்டில் பயன்படுத்திக்கலாம், அப்டேட்டில் பயன்படுத்தலாம், டெலிட் கமாண்டில் பயன்படுத்தலாம்
ஓகேங்களா. ஸோ இதோட லெசன் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.